வணக்கம். டிடி டிவியின் இரவிலிரு பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் நட்டு ஈட்டை பெற்றுக் கொள்வதற்கு விண்ணப்பித்தவர்கள் 25ஆம் நாள் வீரசிங்க மண்டபத்துக்கு வருகை தர வேண்டும், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கோரிக்கை. யாழ் குடநாட்டில் அதிகரிக்கும் பார்த்தீனியத்தால் பேராபத்து, விவசாயிகளும் கால்நடை வளர்ப்போரும் கவலை. பாராளுமன்ற சபை நடவடிக்கைகள் 23ஆம் நாளுக்கு ஒத்திவைப்பு. இன்றைய அமர்வை அமைதியாக நடத்த உதவியோருக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து யுத்தம் மற்றும் வன்செயல்கள் காரணமாக தமது சொத்துக்கள் மற்றும் உயிரிழப்புகளுக்கான நட்டீட்டு தொகையை பெற்றுக் கொள்வதற்காக புனர்வாழ்வு அதிகார சபைக்கு விண்ணப்பித்தவர்கள் தமது விண்ணப்பங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் மேலும் தேவையான விவரங்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் இம்மாதம் 25ஆம் நாள் காலை 10 மணிக்கு யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்துக்கு வருகை தருமாறு மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு, வடக்கு அபிவிருத்தி மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது மக்களின் ஈடற்ற உயிரிழப்புகளுக்கும் வியர்வை சிந்தி உழைத்த சொத்து இழப்புகளுக்கும் தற்போது வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகையானது போதுமானதாக இல்லை என்பதை நான் அறிவேன். இது தொடர்பாக விசேட அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து நியாயமான இழப்பீட்டுத் தொகையை எமது மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முயற்சித்து வருகின்றேன். எமது மக்களுக்கு இந்த இழப்பீட்டுத் தொகையானது ஆறுதலாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் தேங்கி கிடக்கும் இழப்பீட்டுத் தொகையை விரைவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கச் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றேன். இதுவரையில் இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொள்ள விண்ணப்பம் செய்ய தவறியவர்கள் குறித்த விண்ணப்பங்களை உரியவாறு நிரப்பி உறுதிப்படுத்தி என்னுடைய அமைச்சுக்கோ அல்லது உங்கள் பகுதி பிரதேச செயலாளர்கள் ஊடாக எனக்கு முகவரி இட்டோ உடனடியாக அனுப்பி வைத்தால் காலதாமதத்துக்கு இடமளிக்காமல் முடிந்தளவு விரைவாக உங்கள் கோரிக்கைக்கான பதிலையும் இழப்பீட்டையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கையின் எடுப்பேன் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்துடன் இணைக்கப்பட்ட விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் பலர் தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுப்பதற்கு மிகவும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றீர்கள் என்பதை நான் அறிவேன். உங்களில் பலர் என்னுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் எதிர்கொண்டுள்ள நிலைமைகளை பகிர்ந்து கொண்டுள்ளீர்கள் என்பதையும் நான் கவனத்தில் கொண்டுள்ளேன். எனவே சமூகத்துடன் இணைக்கப்பட்டு பொதுவாழ்வில் இருக்கும் உங்களுக்கான சுய தொழில் செய்யவும் வருமானம் ஈட்டக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் என்னுடைய அமைச்சின் கீழ் வருகின்ற புனர்வாழ்வு அதிகார சபையின் ஊடாக இலகு கடன் வசதிகளை வழங்கவும் அத்துடன் மேலதிக உதவித் தொகைகளை பெற்றுத்தரவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றேன். எனவே இதுவரை அவ்வாறான உதவிகள் கிடைக்காதவர்கள் உங்கள் கோரிக்கையை நீங்கள் வாழும் பிரதேச செயலாளர்கள் ஊடாக எனக்கு முகவரியிட்டு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். எனவே புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள் காலம் தாழ்த்தாது உங்கள் கோரிக்கைகளை உங்கள் பிரதேச செயலாளர் ஊடாக எனக்கு கிடைக்கச் செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வலிகாமம் வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளடங்களான பகுதிகளில் அதிக அளவில் காணப்படும் பார்த்தீனிய செடிகளால் விவசாயிகள் பல்வேறுபட்ட அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ள அதேவேளை கால்நடை வளர்ப்பாளர்களும் மேய்ச்சல் தரைகளில் பார்த்தீனியம் வளர்ந்திருக்கின்றமையினால் கால்நடைகளுக்கு போதுமான புல்லை பெற்றுக் கொள்வதில் இடர்பாடுகளை சந்தித்து வருகின்றனர். வலிகாமம் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பயிற்சியை நிலங்கள் உள்ளிட்ட ஏனைய மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலும் பார்த்தீனிய செடிகள் அதிக அளவில் வளர்ந்து காணப்படுகின்றன. இந்த நிலையில் தற்போது பருவமழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையில் இனிவரும் நாட்களில் பார்த்தீனியத்தின் வளர்ச்சி மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இவ்வாறு அளவுக்கு அதிகமாக முளைக்கும் பட்சத்தில் விவசாயிகளும் கால்நடை வளர்ப்போரும் பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய துர்ப்பாக்கியத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக பயிற்சி நிலங்களில் இந்த செடிகள் காணப்படுவதனால் விவசாயிகள் தமது விவசாய செய்கைகளை உரிய முறையில் மேற்கொள்ள முடியாமலும் பயிரிடப்படுகின்ற விவசாய உற்பத்திகளின் ஊடாக அதிக அளவிலான பலாபலன்களையும் பெற முடியாத நிலை இருப்பதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றார்கள். இதனிடையே பயிற்சி நிலங்களை தவிர்ந்த ஏனைய நிலங்களிலும் காணிகளிலும் பார்த்தீனிய செடிகள் அதிக அளவில் காணப்படுவதனால் கால்நடைகளையும் குறித்த நிலப்பகுதிகளில் மேய்ச்சலுக்காக பயன்படுத்தப்பட முடியாத நிலை இருப்பதாகவும் கால்நடை வளர்ப்போர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். பார்த்தீனிய செய்கைகள் மனிதனின் உயிர் வாழ்வுக்கு மட்டுமல்லாது கால்நடைகளின் உயிர் வாழ்வுக்கும் பாதகமாக இருப்பதாகவும் இது தொடர்பில் துறை சார்ந்தவர்கள் இதுவரையில் உரிய நடவடிக்கை எடுக்காததன் விளைவே விவசாயிகளும் கால்நடை வளர்ப்போரும் தற்போது எதிர்கொண்டு வரும் இடர்பாடுகளுக்கு முக்கியமான காரணம் எனவும் பல்வேறு தரப்பினராலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த வடக்கு மாகாண சபையின் விவசாய அமைச்சராக இருந்த ஐங்கிரணேசன் பார்த்தீனிய செடி அழிப்புக்கென பெருமளவு நிதியை ஒதுக்கீடு செய்திருந்த போதிலும் அந்த நிதிக்கு என்ன நடந்தது என்பது இற்றைவரையில் கண்டறியப்பட முடியாத நிலையில் அந்த நிதியில் முறைகேடு இடம்பெற்றிருந்ததாக மக்கள் குறை கூறி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற சபை நடவடிக்கைகள் எதிர்வரும் 23ஆம் நாள் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
இன்று மதியம் ஒரு மணியளவில் பிரதி சபாநாயகர் ஆனந்த குமாரசுவாமி தலைமையில் ஆரம்பமான பாராளுமன்றம் மிக குறுகிய நேரத்தில் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் பாராளுமன்ற சபை நடவடிக்கைகள் எதிர்வரும் 23ஆம் நாள் காலை 19 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று காலை நடைபெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த அக்டோபர் மாதம் 26ஆம் நாள் மஹிந்த ராஜபக்சே பிரதமராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தை கூட்டுவதில் பெரும் இழுபறை நிலை இற்றை வரை தொடர்கின்றமையானது அரசியலில் பெரும் குழப்ப நிலையை தோற்றுவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த மாதம் 14ஆம் நாள் நாடாளுமன்ற அமர்வு கூட்டப்பட்டிருந்த நிலையில் அன்றைய தினம் சிறிது நேரம் நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெற்றிருந்த நிலையில் சபையை ஒத்திவைக்காமல் சபாநாயகர் கர் ஜெயசூரிய ஆசனத்திலிருந்து வெளியேறிச் சென்றார். இந்த நிலையில் நாடாளுமன்றம் 16ஆம் நாள் பிற்பகல் 1:30 மணிக்கு கூடும் என கட்சித் தலைவர்கள் தீர்மானித்திருந்த நிலையில் நாடாளுமன்றில் நடைபெற்றிருந்த அமளி துமளி காரணமாக நாடாளுமன்றம் இன்றைய தினம் வரையில் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்ற அமர்வு இந்த மாதம் எதிர்வரும் 23ஆம் நாள் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க இன்றைய நாடாளுமன்ற அமர்வை அமைதியாக நடத்திய கட்சித் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நன்றி தெரிவித்துள்ளார். இதனிடையே இன்று மதியம் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை தொடர்ந்து நாடாளுமன்றம் கூடியிருந்த நிலையில் அமர்வுகள் எதிர்வரும் 23ஆம் நாள் முற்பகல் 10:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இது இவ்வாறு இருக்க ஜனாதிபதி செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தியோர் மீது இன்றைய தினம் தண்ணீர் பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்ததையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை உயரழுத்த மற்றும் தாழழுத்த மின் விநியோக மார்க்கங்களின் கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பு வேலைகளுக்காக யாழ் மாவட்டத்தின் சில இடங்களில் மின்சார விநியோகம் தடைபட்டிருக்கும் என வடமாகாண மின் வழங்கல் கட்டுப்பாட்டு மின் பொறியியலாளர் தெரியப்படுத்தியிருக்கின்றார். இதன்படி அச்சுவேலி, தோப்பு, கதிரிப்பாய், பத்தமேனி, இடைக்காடு, வளலாய், வசவுளான், செல்வநாயகபுரம், பலாலி ஒரு பகுதி ஆகிய இடங்களில் காலை 8:30 மணி தொடக்கம் மதியம் 12:30 மணி வரையும் மின் விநியோகம் தடைபட்டிருக்கும். இதனிடையே மதியம் 12:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை உரும்பராய், அங்கிலிப்பாய், குமரகோட்டம், கோண்டாவிலில் சிடிபி பிரதேசம், சோளம்தோட்டம், தில்லையம்பதி, கலைவாணி வீதி ஆகிய இடங்களிலும் குறித்த நாளில் மின்சார விநியோகம் தடைபட்டிருக்கும் எனவும் வடமாகாண மின் கட்டுப்பாட்டு மின் பொறியியலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கும் மாகாணங்களுக்கும் பெறுமதி வாய்ந்த காட்டு மரங்கள் கடத்தப்படுவதாகவும் இது தொடர்பில் துறை சார்ந்தவர்களுக்கு பலமுறை தெரியப்படுத்தப்பட்ட போதிலும் இதுவரையில் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்று மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். யுத்தம் முடிவுக்கு வந்ததன் பின்னர் வன்னி பகுதியில் உள்ள காடுகளில் நிற்கும் முதிரை, பாலை, தேக்கு உள்ளிட்ட பெறுமதி வாய்ந்த மரங்கள் வகை தொகையின்றி தரிக்கப்பட்டு அவை மரக்குற்றிகளாகவும் பலகைகள் தீராந்திகளாகவும் அறியப்பட்டு வெளியிடங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றார்கள். இந்த சட்டவிரோத மரக்கடத்தலை தடுப்பதில் துறை சார்ந்தவர்கள் எதிர்காலத்திலும் கவனம் எடுக்காமல் அக்கறையற்று இருப்பார்களேயானால் வனவளம் முற்றாக அழியும் நிலை ஏற்படும் அபாய நிலை இருப்பதாகவும் அது மாத்திரமன்று பருவமழை பெய்து போகும் அபாயம் உள்ளதாகவும் சூழலியலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். பெறுமதி வாய்ந்த மரங்களை தரைக்கும் சந்தர்ப்பங்களில் அந்த மரங்களுக்கு கீழே காணப்படுகின்ற சிறிய மரக்கன்றுகளும் முறிந்தும் சேதமடைந்தும் அழிந்தும் போகக்கூடிய நிலைமைகளும் காணப்படுகின்றன. இயற்கை தந்த கொடையான வனவளத்தை பாதுகாப்பதற்கு பதிலாக திட்டமிட்டு வகையில் அழிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதன் காரணமாக காடுகளில் வாழும் யானை, பன்றி முதலான காட்டு விலங்குகள் மக்களின் குடியிருப்புகளுக்குள் நுழைந்து பயன்தரும் மரங்கள் பலவும் அழிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற காடுகளின் ஊடாகவே இயற்கை சமநிலை ஓரளவேனும் பாதுகாக்கப்படுவதாகவும் இவ்வாறு காடுகளில் இருக்கின்ற மரங்கள் பாதுகாக்கப்படல் வேண்டியதன் அவசியத்தை துறை சார்ந்தவர்கள் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப நடவடிக்கைகளை எதிர்காலத்திலாவது முன்னெடுக்க வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பாக இருப்பதாகவும் மக்களும் சூழலியலாளர்களும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனிடையே முந்தல், பரிசார் நேற்று இருவேறு இடங்களில் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது அனுமதி பத்திரமின்றி வேப்பமர குற்றிகளை ஏற்றிச் சென்ற லொரி ஒன்றுடன் மணல் ஏற்றப்பட்ட டிப்பர் லொரியையும் கைப்பற்றியிருப்பதுடன் இருவரை கைது செய்திருப்பதாக தெரிவித்தனர். முந்தல் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தாராவில்லு பிரதேசத்தில் கெண்டர் லொரியில் அனுமதி பத்திரமின்றி ஏற்றிச் செல்லப்பட்ட 25 வேப்பமர குற்றிகளுடன் ஒருவரையும் முந்தல் பரளம்கட்டு பிரதேசத்தில் அனுமதி பத்திரமின்றி 3 கியூப் மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் லொரியுடன் ஒருவரையுமே இவ்வாறு கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனா்.
முந்தல் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் சன் ஏக்கநாயக்க தலைமையிலான போலீஸ் குழுவினரே இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததோடு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு சட்டவிரோதமாக மரங்கள் மற்றும் மணல் கடத்துவோரை துறை சார்ந்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்துவதனூடாகவே எதிர்வரும் நாட்களிலும் இவ்வாறான சம்பவங்களை ஓரளவுக்கே நாம் தடுக்க முடியும் என சூழலியலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் இவ்வாண்டு டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் பரீட்சார்த்திகளுக்கான நேர அட்டவணை மற்றும் அனுமதி அட்டைகளை குறித்த பாடசாலையின் அதிபர்களுக்கும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரியப்படுத்தியிருக்கிறது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் டிசம்பர் மாதம் 3ஆம் நாள் ஆரம்பமாகி 12ஆம் நாள் வரை நடைபெறவுள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 23ஆம் நாள் வரையில் பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் கிடைக்கப்பெறாத பாடசாலையின் அதிபர்கள் தமது பாடசாலை இலக்க முகவரி மற்றும் பாடசாலையின் பெயர் ஆகியவற்றை குறிப்பிட்டு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் தமது விண்ணப்ப படிவங்களின் பிரதிகளை பதிவு தபாலில் அனுப்பிய பற்றுச்சீட்டு கட்டணம் செலுத்திய பற்றுச்சீட்டு ஆகியவற்றை தபால் அதிபரால் உறுதிப்படுத்தி நேரடியாக பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் பரீட்சைகள் திணைக்களம் அதன் முகவரியையும் அறிவித்திருக்கிறது. அதன் பிறகு பின்வரும் முகவரிக்கு பரீட்சார்த்திகள் அனுப்பி குறித்த விவரங்களை முழுமையாக பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரம் பரீட்சை ஆணையாளர் நாயகம் பாடசாலை பரீட்சைகள் ஒழுங்கமைப்புகளை இலக்கம் 1503 என்ற முகவரியின் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் என்றும் அறிவித்திருக்கின்றது. அதாவது 1503 என்ற முகவரியின் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் என்றும் அறிவித்திருக்கிறது. இதனிடையே இந்த மாதம் 16ஆம் நாள் கஜா புயல் காரணமாக வடமாகாண பாடசாலைகளில் இடைநிறுத்தப்பட்டிருந்த 3ஆம் தவணை பரீட்சைகள் யாவும் எதிர்வரும் 27ஆம் நாள் நடைபெறும் என்றும் இதே நேரம் உயர்தர மாணவர்களுக்கான பரீட்சைகள் யாவும் எதிர்வரும் 29ஆம் நாள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாவண்ணா இளஞ்செழியனின் மெய்க்காப்பாளர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் நாள் நீதிபதி இளஞ்செழியன் பயணித்த வாகனத்தை மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களால் நல்லூரில் வழிமறித்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் நீதிபதி இளஞ்செழியனின் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் இருவர் காயமடைந்திருந்த நிலையில் ஒருவர் பலியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த வழக்கு யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி பிரேம்சங்கர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்திருந்த நிலையில் சம்பவத்துடன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் 5 லட்சம் ரூபாய் ஆழ்பிணை உள்ளிட்ட பல நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டுள்ளனர். பார்த்தவை உள்நாட்டு செய்திகள், இனி பார்க்க இருப்பவை வெளிநாட்டு செய்திகள்.